வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் மாம்டாஸ்டிக். பொதுவாக எல்லா பெண்களுக்கும் இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுதல் ப்ராப்ளம் தான். அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து இளநரம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி தடுக்கலாம், அதுக்காக வீட்லேயே எப்படி ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக முடி கொட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதாவது ஹார்மோன் சேஞ்சஸ், அதுக்கப்புறமா டென்ஷனாக இருந்தால் கூட முடி வதரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊட்டச்சத்து கம்மியாக இருந்தால் கூட முடி உதிர்ந்து போகும். ஸோ முடி உதர்றது காரணம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல வந்து உங்களோட முடி உதிர்தல் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறமா நல்ல கரு கருன்னு நல்ல அழகான முடி உங்களுக்கு வளரும். இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு ஆயில் தான் இது. ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது நல்ல ஒரு சேஞ்சஸாக நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வாரத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும். இப்போ நாம் இந்த ஆயிலை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், இது வந்து நான் ஒரு வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் நல்ல மணமாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ சின்ன வெங்காயம் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வெங்காயம் ரெண்டான எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மருதாணி இலை, ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கருவேப்பிலையும் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு கருவேப்பிலையும் அதாவது மருதாணி இலை இந்த ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் சம அளவுகளில் எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து கருவேப்பிலை கொஞ்சம் தான் சேர்த்துருக்கிறேன், அதாவது பாதி அளவு சேர்த்துருக்கிறேன். ஸோ கருவேப்பிலை மருதாணி இலை இந்த ரெண்டுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஆயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம், கருஞ்சீரகம் அதுக்கப்புறமா வெந்தயம். ஸோ இந்த கருஞ்சீரகம் வந்துட்டு இப்போ 2 ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா வெந்தயமும் 2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். அதாவது இந்த 2 கருஞ்சீரகம் வெந்தயம் இதோட அளவுகள் வந்து சமமாக இருக்கணும். ஸோ வெந்தயம் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி தரும். கருஞ்சீரகம் வந்து உங்கள் கூந்தலுக்கு வந்து நல்ல ஒரு கருமையான நிறத்தை தரும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு கருஞ்சீரகம் வெந்தயம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் போட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். வந்து கருஞ்சீரகம் வெந்தயம் இந்த ரெண்டையும் போட்டு பொடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் மருதாணி கருவேப்பிலை இந்த 3ஐயும் போட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து எல்லாமே சேர்த்து போட்டு தான் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கருஞ்சீரகம் வெந்தயம்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கிரானுவல்ஸ் மாதிரி வந்துட்டு அரைஞ்சிருக்கும், ரொம்ப மையாக அரைஞ்சிருக்காது. ஸோ இதில் வந்து தண்ணியெலாம் விட தேவை கிடையாது, ஆனால் உங்களுக்கு தேவை என்ன வேணால் 1 டிராப் 2 டிராப் வேணால் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் இந்த அளவு மாதிரி நீங்கள் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மைய வேண்டாம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் குறைக்குறப்பாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளோட எண்ணெய் காய்ச்சதுக்கான பொருட்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு தேவை வந்து ஒரு கனமான பாத்திரம், அதில் வந்து தேங்காய் எண்ணெயை விட்டுக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அது வந்து ஒரு ஒரிஜினலான ஒரு ஸ்மெல் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் விவிடி எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன பிராண்டு விருப்பமோ அந்த பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக சூடானதும் நாம் வந்து எடுத்து வச்சுருக்கிற பொருட்களை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெய் வந்து காய்ச்சிட வேண்டியதான். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிக்சர் வந்து இதில் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இது மாதிரி மெதுவாக கிளறி விடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நுர வரும். ஸோ இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் வந்து அடங்கினதுக்கப்புறம் அது ஜஸ்ட்டு லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ நாம் போட்டிருக்க மிக்ஸ் வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட தீயை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி ஜஸ்ட்டு
கலதி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து பபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த மாதிரி நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்ல அழகாட்டு வந்துட்டு ஈவனாக அது வந்து பாயில் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலவி விட்டுட்டே இருங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து பாயில் ஆகி ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்து நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் உங்களுக்கு. இப்போவே வீடெல்லாம் நல்ல கம கமான்னு இருக்குது. இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, ரொம்ப தீ அதிகமாக வச்சிங்கன்னா கரிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து இது நல்லா இருக்காது இந்த ஆயில். ஸோ இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோட பக்குவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் போட்டிருக்க வெங்காயம் எல்லாமே வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஆனால் சேம் டைம் வந்து அது கரிஞ்சிடக்கூடாது. ஸோ இதில் மைலாஞ்சி எல்லாம் சேர்த்துருப்பால, அதாவது மருதாணி இலைகளை சேர்த்துருக்குறோம். ஸோ அதனால் அதோடய ரெட்டிஷ் கலரும் லைட்டாக அதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கமகமான இருக்குது. இப்போ வந்துட்டு நாம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் அந்த ஓவர் நைட் வந்து அப்படியே விட்டுறணும். அடுத்த நாள் காலையில் எடுத்து நீங்கள் வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த இதை கடந்து அப்படியே சோக் ஆகும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் டே நான் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கிறேன். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு டார்க் கோல்டன் கலர் மாதிரி இருக்கும் பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதோட வாசமே கம கமான இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் பிளாஸ்டிக் பாட்டில் இல்லைன்னா வந்து கிளாஸ் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹேர் ஆயிலை நாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது கரியில் ஆனால் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது, ஒரு கோல்டன் கலரில். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் 2 தடவை இல்லைனா 3 தடவை நீங்கள் முடியில் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கலாம். இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு தலைவலி சைனஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டெய்லி கூட நீங்கள் வந்துட்டு இந்த ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இல்லைன்னா தலைவலி ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு வாரத்தில் வந்துட்டு ஒரு 2 டேஸ் இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி இந்த மாதிரி வகுடு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிங்கர் வச்சு தேய்ச்சி கொடுத்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணி ஒரு மைல்டு மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணி தான் இதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு உடனே வந்து குளிச்சுடுங்க. அப்படி தலைவலி இல்லாத அங்கே வந்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணால் உங்களுடைய கூந்தல் வந்து ரொம்ப நீளமாக அழகாக வளரும். இந்த எண்ணெய் யூஸ் பண்ணால் ஒரு வாரத்திலே உங்களுக்கு வந்து முடி உதறதில் நீங்கள் ஸ்டாப் ஆகிருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். சந்த அளவுக்கு ரொம்பவே வந்துட்டு எஃபெக்டிவான ஒரு ஹேர் ஆயில் தான் இது. முடி உதறதை தடுக்கிறதுக்கு வந்து கருஞ்சீரகம் அப்புறமா வந்துட்டு வெந்தயம் இது ரெண்டுமே வந்துட்டு இம்மிடியட்டாக வந்துட்டு உங்களோட முடி உதற பிரச்சனையை வந்து சரி பண்ணிடும். அதுக்கப்புறமா முடி நல்ல நீளமாக திக்காக வளர்கிறதுக்கு அதில் சேர்த்துருக்கிற ஆனியன் மைலாஞ்சி அதாவது மருதாணி இலைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இது எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஹேர் ஆயிலை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.